பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் கீழ் மத்திய பிரதேசம் நலிவுற்று வருகிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. இந்த நலிவுற்று வருகிறது என்பதற்கு சிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப குஜராத்துக்கு அடுத்தபடியாக பாஜக நீண்ட காலம் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னு சொன்னா 2002 இருந்து தொடர்ச்சியாக அவங்க ஆட்சியில இருக்காங்க. நடுவுல ஒரு 1.5 வருஷம் வந்து காங்கிரஸினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்தது. அதுல கூட வந்து காங்கிரஸ்ல இருந்து ஆட்களை விலக்கி வாங்கி அந்த ஆட்சியை கவிழ்த்து பாஜக திரும்பவும் அந்த இடத்துல வந்து விட்டது. அதனால நீங்க அந்த 1.5 வருஷத்தை மைனஸ் பண்ணீங்கன்னா 2002 இருந்து இப்ப வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. இப்ப சமீபத்துல தேர்தலை வந்து மத்திய பிரதேசம் சந்திச்சிருக்கு. அதுல அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிஜேபி ஆட்சிக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி செய்த போது மத்திய பிரதேசம் வந்து பீமாரு பட்டியல்ல இருந்தது. பீமாருனா நண்பர்களுக்கு தெரியும், அந்த பீமாருங்கிறதுல வர்றதுல பிஐ அப்படிங்கிறது பீகார், எம்ஏ அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், ஆறுங்கிறது ராஜஸ்தான், யூங்கிறது உத்தரப்பிரதேசம். இந்த 4 மாநிலங்களும் வந்து பல்வேறு குறியீடுகள்ல மிகவும் பின்தங்கி இருந்தது, ரொம்ப பிற்பட்ட நிலைமையில இருந்தது, நலிந்து இருந்தது, சிக்காக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய விதத்துல இந்த 4 மாநிலங்களும் வந்து பீமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல 80களில் இருந்து அழைக்கப்பட்டது. அப்ப அமித்ஷா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத்திய பிரதேசம் பீமாருங்கிற நிலைமையிலிருந்து பேமிசால் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பேமிசால்ங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு ஒப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒப்பற்ற முறையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில மத்திய பிரதேசம் முன்னுக்கு வந்திருக்கிறது கடந்த 18 ஆண்டுகளாகங்கிறது தான் தேர்தல் பிரச்சாரத்துல அவர்களுடைய கருப்பொருளாக அவங்க வந்து முன்வைத்தது. 18 வருஷம் ஆட்சி செய்த பிறகு அதை நியாயப்படுத்தி அந்த மாநிலம் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த தேர்தலின் போது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமித்ஷா மட்டும் இல்ல, நிர்மலா சீதாராமன் அதே போல ராஜ்நாத் சிங் உள்பட பெரிய பெரிய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். எல்லாருமே இந்த ஒற்றை வரிய குறிப்பிடாம அவங்க பிரச்சாரத்தை முடிக்கல. அதாவது நலிந்த நிலையில் இருந்த மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சியில ஒரு ஒப்புயர்வற்ற நிலைமைக்கு வந்து விட்டது அப்படிங்கறதான் தொடர்ந்து அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அவங்க சொன்னதுக்கு நேர்மாறாதான் இருக்கு. நம்ம அதுல ஒரு 3-4 குறியீடுகளை உதாரணமாக பார்க்கலாம். ஒண்ணு வந்து மத்திய பிரதேசத்தினுடைய பொருளாதார பர்ஃபார்மன்ஸ் என்பது ஒட்டுமொத்த தேசத்துல மிக மிக மோசமாக இருக்கிறது. உதாரணமா 93-94 காலகட்டத்துல 27 மாநிலங்கள்ல தனிநபர் மாநில வருமானம் பெர் கேபிட்டா நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த குறியீட்டில் 27 மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம் வந்து 19வது இடத்துல இருந்தது. இவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில 2021-22 பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 இடம் முன்னேறி 17 இடத்துக்கு போயிருக்கு. இது வந்து பெரிய வளர்ச்சின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிதி ஆயோக பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்துல மத்திய பிரதேசத்துல இருக்கிற மக்கள் தொகையில பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பல அம்சங்கள்ல குறைவாக இருக்கிறார்கள், பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வியை அவங்க உதாரணமாக காமிச்சிருக்காங்க. 2020 30 மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம் கல்வி சம்பந்தப்பட்ட அம்சங்கள்ல 20வது இடத்துலதான் இருந்தது. கல்வி சம்பந்தப்பட்ட அம்சங்கள்னா ஆரம்ப பள்ளியில சேர்க்கை, அதே போல ஹையர் செகண்டரி கல்லூரி மட்டத்துல வந்து மாணவர் சேர்க்கை, இதெல்லாம் பார்த்தாக்க 30 மாநிலங்கள்ல 20வது இடத்துலதான் மத்திய பிரதேசம் பிஜேபி ஆட்சியில இருந்தது. அதே போல சமூக நலம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள், உதாரணமா வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா 2019-21 காலகட்டத்துல மத்திய பிரதேசத்துல குழந்தைகள்ல 35.7% குழந்தைகள் வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருந்தார்கள். நீங்க 35.7%னா சராசரியா பாத்தீங்கன்னா 1/3 அப்படின்னா அது வந்து ரொம்ப மோசமான நிலைமை. மாநிலங்கள்ல இந்த அம்சத்துல பட்டியல்ல எங்க இருந்ததுன்னு பார்த்தா 30 மாநிலங்கள்ல இந்த வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் எண்ணிக்கையை பொறுத்தவரை 25வது இடத்துலதான் மத்திய பிரதேசம் இவங்க ஆட்சியில
இருந்திருக்கு. அதே போல ஊட்டச்சத்து குறைவான அல்லது எடை குறைவான குழந்தைகள் அப்படின்னு பார்த்தாலும் 28வது இடத்துல இருந்து ஜஸ்ட் 2 இடம் தான் முன்னால போய் 26வது இடத்துல மத்திய பிரதேசம் இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமா இப்படி தனித்தனியா பார்க்காம மனித வள குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா 2021ல் இந்தியாவில 30 மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம் வந்து 27வது இடத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால நீங்க பொதுவாக மத்திய பிரதேசத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை வந்து கணக்கிடும் போது மாநிலங்களுடைய பட்டியலை போட்டா கிட்டத்தட்ட அடியில தான் வந்து மத்திய பிரதேசம் வருகிறது. அப்ப இந்த காலகட்டத்துல இத்தனை ஆண்டு கால ஆட்சியில அங்கு பாஜக என்ன செய்தது அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் அவருடைய அரசாங்கம் பின்பற்றிய கொள்கைகள் எல்லாமே வந்து மதவெறியை கிளப்பி விடுகிற கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கைகள் தான். அதனால ஏராளமாக நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அதை வந்து கார்பரேட்டுகள் வந்து கொள்ளையடிப்பதற்கான வழிவகைகள் தான் இந்த ஆட்சியில பிரதானமாக செய்யப்பட்டது. அதுவும் வந்து வரைமுறையற்ற விதத்தில் சுரங்கம் தோண்டி கனிம வளங்களை தனிப்பட்ட லாப நோக்கிற்காக எடுப்பது என்பதற்கு தங்குதடையற்ற அனுமதிங்கிறது வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. உதாரணம் பார்க்கணும்னு சொன்னா அதானி குரூப்புக்கு குழுமத்துக்கு ஒரு சுரங்கம் தோண்டுவதற்கான கனிம வளத்தை எடுப்பதற்கான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் அவங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. அந்த இடம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2672 ஹெக்டேர். இந்த அத்தனை நிலமும் எப்படிப்பட்ட நிலம்னா வனங்கள் அதே போல விளை நிலங்கள் கிராமங்கள் வழியாக நீங்க வந்து பல கிராமங்கள்ல பல பகுதிகளை வந்து வேரோடு அழிக்கணும். அப்ப அந்த மாதிரியான நிலப்பரப்பு 2672 ஹெக்டேர் என்பது அதானி குழுமத்திற்கு நிலக்கரி சுரங்கத்திற்காக குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆட்சியினுடைய கவனம் யாரின் மீது அப்படிங்கறது இந்த உதாரணங்கள்ல இருந்து தெளிவாகுது. அதே போல குற்றச்செயல்கள் அப்படின்னு பார்த்தாக்க தேசிய குற்றப்பதிவு ஆணையம் NCRB அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆதிவாசி மக்கள் அவர்கள் மீதான வன்முறை 2021 வருஷத்துல ஆதிவாசி மக்கள் மீதான வன்முறை அப்படிங்கிற பட்டியலை எடுத்தா நாட்டிலேயே மிக அதிகமான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதுங்கிறது மத்திய பிரதேசம். இது என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் பழங்குடி மக்கள் மீதான வன்முறை வழக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவு செய்யப்பட்டதுல 29.8% வழக்குகள் வந்து மத்திய பிரதேசத்துல தான் நடந்திருக்கு. அப்படின்னா 1/3 ஆதிவாசி மக்கள் மீதான வன்முறை மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு. அதே போல பட்டியலின மக்கள் மீதான வன்முறை அப்படின்னு எடுத்தாலும் நாட்டுல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல கிட்டத்தட்ட 14.1% வன்முறை நடந்திருப்பதுங்கிறது வந்து மத்திய பிரதேசத்துல. நாடு முழுக்க வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல 3வது அதிகமான குற்றச்சம்பவங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்திருப்பது வந்து மத்திய பிரதேசத்துல. அப்ப இதுக்கு நடுவுல தான் வந்து சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தாம முழுக்க முழுக்க ஹிந்துத்வா நிகழ்ச்சி நிரல்ல அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால அந்த மாநிலத்துல நிறைய வந்து இஸ்லாமிய மக்கள் மீதான விஷத்தனமான தாக்குதல் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட தாக்கப்படுவது வியாபாரத்தை நாசப்படுத்துவது அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை ஏதோ ஒரு காரணம் சொல்லி இடித்து நொறுக்குவது இந்த மாதிரி வந்து சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட பல பல சம்பவங்கள் இந்த காலகட்டத்துல பாஜக ஆட்சியில மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு. கிறித்துவ வழிபாட்டு தலங்கள் கூட சர்ச்சுகள் கூட பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல இவங்க ஆட்சியில நடந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால இதையெல்லாம் நீங்க வந்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு எப்படி இருக்கிறதோ அதே போல கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கை மதவெறியை பரப்புகிற கொள்கை இதை பின்பற்றுகிற பாஜக ஆட்சி தான் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு. அதனால அவங்க சொல்றபடி பீமாருங்கிற இடத்துல இருந்து ரொம்ப வந்து அவங்க முன்னேறினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த நிலைமையை விட பீமாரு நிலைமை சிக்கா இருக்கிற நிலைமை நலிந்து போயிருக்கக்கூடிய நிலைமை இவர்களுடைய ஆட்சியில அதிகரித்து இருக்கிறது. மதவெறி நோய் கிருமி மத்திய பிரதேசத்தை முழுமையாக பீடித்திருக்கிறது. பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் மீதான வன்முறை ஊக்கப்படுத்தப்படுகிறது தூண்டிவிடப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட பாஜகவினுடைய ஆட்சி இதனால வந்திருக்கக்கூடிய மோசமான நிலைமைங்கிறது நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில கடுமையான அதிருப்திய ஏற்படுத்தி இருக்கு. இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. பாஜக மீதான மக்களுடைய கோபம் என்பது தேர்தல் முடிவுகள்ல பிரதிபலிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.